ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ரிஜோ டெய்லரிங். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா வியூவர்ஸ்க்கும் ரொம்ப தேங்க்ஸ். நாம் இன்றைக்கு ப்ளவுஸ் வந்து எப்படி நம்ம ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்ட்டு டீட்டெயிலாக வந்து இன்றைக்கி வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ண வீடியோவில் வந்து நான் வந்து எப்படி நம்ம டீட்டெயிலாக ப்ளவுஸ் வந்து எப்படி வந்து கட் பண்ணுறது அப்படின்ட்டு நான் வந்து உங்களுக்கு வந்து வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருந்தேன். இந்த வீடியோவில் நம்ம வந்து எப்படி வந்து டீட்டெயிலாக ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்ட்டு நம்ம வந்து இன்றைக்கி வந்து பார்க்கலாம். ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் வந்து நம்ம வந்து டாட் வந்து மார்க் பண்ணணும். டாட் வந்து நம்மளோட ப்ளவுஸோட ஃப்ரண்ட் பீஸில் தான் நம்ம வந்து டாட் வந்து மார்க் பண்ண பாருங்கள். ஃபஸ்ட்டு கீழே உள்ள டாட், கீழ்ப்பக்கம் அதாவது பட்டி பக்கம் உள்ள டாட் வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம். 2.5 இன்ச் ஹைட்டு வரும் பாருங்கள். கரெக்டாக ஷோல்டர்லேருந்து சென்டர் பக்கம் இந்த மாதிரி மடிச்சுட்டு, ஷோல்டர் ரெண்டாக மடிச்சுட்டு சென்டரில் கரெக்டாக வர மாதிரி நம்ம வந்து பட்டி பக்கம் உள்ள டாட் வந்து நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். 2.5 இன்ச் பாருங்கள். பட்டி பக்கம் உள்ள டாட்டோட ஹைட் வந்து 2.5 இன்ச் நான் வந்து எடுத்திருக்கேன். நீங்கள் உங்களோட ப்ளவுஸில் அளந்து நீங்கள் வந்து எவ்வளோ ஹைட் உங்கள் ப்ளவுஸில் எவ்வளோ இருக்கோ நீங்கள் அந்தளவு எடுத்துக்கோங்க. இனி நம்ம ஹையுக்கு வைக்கிற சைடு உள்ள டாட் பாருங்கள், ஃப்ரண்ட் சைடு உள்ள டாட் நம்ம வந்து அளக்கலாம் பாருங்கள். கரெக்டாக வி ஷேப்பில் ஸ்டிச் பண்ணுறக்க இடத்துல இருந்தால் நம்ம வந்து இந்த டாட் வந்து அளக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து கரெக்டாக அந்த அளவு வந்து நமக்கு வந்து கிடைக்கும் பாருங்கள். இனிமே அந்த 3 இன்ச்சை கரெக்டாக நம்ம வந்து மார்க் பண்ணிடலாம். மார்க் பண்ணியாச்சு. இனி நம்ம 3வது உள்ள டாட் வந்து ஆம்கோல் சைடில் வந்து நம்ம வந்து எடுக்கலாம் பாருங்கள். அது வந்து எப்படி எடுக்கணும்னா கரெக்டாக இந்த டிஸ்டன்ஸ் வந்து கரெக்டாக வர மாதிரி நம்ம எடுத்தோன்னா நமக்கு வந்து கரெக்டாக எடுத்துடலாம் பாருங்கள். 1.5 இன்ச் வருது. 3 பக்கமும் கரெக்டாக ட்ரையாங்கிள் ஷேப்பில் வந்து நமக்கு வந்து டாட் வந்து வரணும் பாருங்கள். கரெக்டாக ட்ரையாங்கிள் ஷேப்பில் அந்த டிஸ்டன்ஸ் 3 டிஸ்டன்ஸும் கரெக்டாக வர மாதிரி எடுத்துட்டு நம்ம ஆம்கோலில் கரெக்டாக இந்த மாதிரி லென்த்துக்கு நம்ம வரைஞ்சி விட்டுடலாம் பாருங்க. இந்த மாதிரி நம்ம வந்து வரைஞ்சி விட்டுக்கலாம். உங்களுக்கு ஆம்கோல் சென்டரில் வரணும்னா நீங்கள் சென்டரில் எடுக்கலாம். கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டு வரணும் அப்படின்னா நீங்கள் வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தள்ளியும் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். இனி நம்ம கீழ்ப்பக்கம் உள்ள டாக்டர் வந்து நம்ம வந்து 1 இன்ச் அளவுக்கு விட்டு தான் நம்ம வந்து தைக்கணும் பாருங்கள். நான் வந்து மார்க் பண்ணுறேன் பாருங்கள். 1 இன்ச் அளவு விட்டு தான் நம்ம வந்து கீழே உள்ள டாட் வந்து பிடிக்கணும். மீதி 2 சைடு இருக்க டாட்டும் நம்ம வந்து 1/4 இன்ச் அளவு டிஸ்டன்ஸ் விட்டு நம்ம வந்து டாட்டு பிடிச்சிடலாம். ஃபுல்லாக இதே சேம் அளவு தான் டாட்டுக்கு பாருங்கள். இனி ஆம்கோல்லையும் கரெக்டாக 1/4 இன்ச் அளவு டிஸ்டன்ஸ் விட்டுட்டு நம்ம வந்து அந்த அளவை வந்து மார்க் பண்ணிடலாம் பாருங்கள். இதுதான் நம்மளோட டாட் பிடிக்கிறது. இதே மாதிரி நம்ம வந்து இன்னொரு பக்கமும் கரெக்டாக நம்ம வந்து மார்க் பண்ணிடலாம் பாருங்கள். நான் வந்து மார்க் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு பிடிச்சோம் அப்படின்னா பிக்னஸ்க்கு வந்து ஸ்டிச் பண்ணுறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி வரைஞ்சி விட்டுட்டு அதுக்கு மேலே நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிங்கன்னா கரெக்டாக டாட் பிடிச்சிடலாம். அதுக்கப்புறம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து நம்ம டாட் பிடிக்கும்போது அந்த பாயிண்டில் வந்து கரெக்டாக அந்த முக்கு பக்கம் வந்து கரெக்டாக வரணும் பாருங்கள். அதுக்கப்புறம் டாட் பிடிச்சி முடித்ததும் கொஞ்சம் லென்த்துக்கு வந்து நீங்கள் வந்து நூல் வந்து எக்ஸ்ட்ரா விட்டுட்டு தான் நீங்கள் வந்து கட் பண்ணணும். அப்போ தான் நமக்கு வந்து டாட் வந்து நம்ம வந்து தச்சு முடிச்சுட்டு ப்ளவுஸ் வந்து நம்ம வந்து போடும்போது அந்த தையல் வந்து பிரியாமல் இருக்கும் பார்த்துக்கோங்க. அதனால் நீங்கள் எப்போவுமே டாட் பிடிச்சி கரெக்டாக அந்த முக்கு பக்கம் வந்ததும் கொஞ்சம் அளவு லென்த்துக்கு நூல் வந்து நீங்கள் அந்த விட்டுட்டு தான் நீங்கள் வந்து கட் பண்ணணும் பாருங்கள். இந்த மாதிரி பாருங்கள், 3 சைடு நூல் வந்து நான் வந்து விட்டுருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி ஷேப்பில் தான் உங்களுக்கு வந்து கப் சைஸ் வந்து கிடைக்கும். இது எந்த சைஸ் ப்ளவுஸ் அப்படின்னா
36 inch அளவு ப்ளவுஸு. நான் 36 சைஸ் தான் நான் வந்து ஸ்டிச் பண்ணுறேன். இது வந்து பட்டி பாருங்க. நான் வந்து பட்டி வந்து எக்ஸ்ட்ரா ரெண்டனா அதே கிளாத்தில், அந்த ஃபுல் வாயில் கிளாத்தில் எனக்கு மீதி வந்த கிளாத்தில் நான் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன் பாருங்க. உங்களுக்கும் ஃபுல் வாயில் கிளாத்தில் மீதி வந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து இன்னும் ரெண்டு பட்டி வந்து நீங்கள் வந்து அதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ உங்களுக்கு வந்து ஸ்டிச் பண்ணுறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். பக்கம் மாறி வர்றது அந்த கன்ஃபியூஷன் வந்து உங்களுக்கு வந்து வராது. அதனால் நீங்கள் வந்து மொத்தம் 4 பட்டி வர மாதிரி நீங்கள் வந்து கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கீழ்ப்பக்கம் கரெக்டாக வர மாதிரி நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிடுங்க பாருங்க. ஜாயின் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம அதோட முன்பக்கமும் பின்பக்கமும் ஒரே மாதிரி ஃபுல் வாயில் கலர் ப்ளவுஸ் இது வர மாதிரி நம்ம வந்து இந்த மாதிரி மடிச்சு விட்டுட்டு மேல் பக்கம் பார்த்து ஒரு ஸ்டிச்சிங் போட்டு விட்டுடலாம். பாருங்க, நம்மளோட பட்டி வந்து இப்போ வந்து ரெடி ஆயாச்சு. இதே மாதிரி நம்ம இதுலேயும் நம்ம வந்து ஸ்டிச்சிங் போட்டுடலாம். பாருங்க, ரெண்டு பக்கமும் நம்ம வந்து ஸ்டிச்சிங் போட்டு முடிச்சாச்சு. ரெண்டு பட்டியும் ரெடி ஆயாச்சு நமக்கு. இந்த மேலே இருக்க எக்ஸ்ட்ரா கிளாத்தை நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ணி எடுத்தாச்சு. இனி நாம் ப்ளவுஸோட ஃப்ரண்ட் கிளாத்து கூட நம்ம வந்து பட்டி வந்து எப்படி வந்து ஜாயின் பண்ணலான்னு பாருங்கள். பட்டியோட கொஞ்சம் நீளமான பக்கம் வந்து நம்மளோட ஃப்ரண்ட் பக்கம் வர மாதிரி தான் நம்ம வந்து பட்டியை வந்து ஜாயின் பண்ணணும். பாருங்கள், இந்த மாதிரி தான் ஜாயின் பண்ணணும். நம்ம பட்டி துணியை வந்து கட் பண்ணும்போது ஃப்ரண்ட் பக்கத்தில் இருந்தால் நம்ம வந்து கட் பண்ணுவோம். பாருங்கள், அதே மாதிரி தான் ஸ்டிச் பண்ணும்போதும் அந்த லென்த்து கூடின பக்கம் வந்து ஃப்ரண்ட் பக்கம் வர மாதிரி தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணணும். பாருங்கள், ரெண்டு சைடுமே நான் வந்து பட்டி வந்து ஜாயின் பண்ணி முடித்தாச்சு. ப்ளவுஸில் இந்த மாதிரி நமக்கு வரும். சைடில் இருக்க எக்ஸ்ட்ரா பட்டியை வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள், இனி நம்ம ஐயுக்கு வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கிளாத் வந்து எடுத்துக்கலாம். ரெண்டு பீஸுக்கும் ஒவ்வொரு கிளாத் வந்து நம்ம வந்து எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், இப்போ நம்ம வி ஷேப்புக்கு வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். அதுக்கு நாம் இந்த மாதிரி ராங் சைடை வச்சு ஒரு 1/4 inch டிஸ்டன்ஸ் விட்டு நம்ம வந்து ஒரு ஸ்டிச்சிங் போட்டுக்கலாம். கீழ்ப்பக்கம் லைட்டாக இந்த மாதிரி மடக்கி விட்டு நம்ம வந்து ஸ்டிச்சிங் போட்டுட்டு இந்த மாதிரி எடுத்துக்கணும். பாருங்கள், எடுத்துட்டு ஒரு மடக்கு மடக்கிட்டு இன்னொரு மடக்கு மடக்கி இந்த ஷேப்பில் வச்சு தான் நம்ம வந்து வி ஷேப் வந்து நம்ம வந்து ஸ்டிச்சிங் பண்ண போகிறோம். இனி நாம் இந்த மாதிரி உங்களுக்கு 4 அல்லனா 5 வர மாதிரி நீங்கள் இந்த வி ஷேப் வந்து வரைஞ்சி விட்டுக்கலாம். பிகினர்ஸ் வந்து வரைஞ்சி விட்டுட்டு அதுக்கு மேலே கரெக்டாக வி ஷேப் வர மாதிரி நீங்கள் இந்த மாதிரி ஸ்டிச்சிங் போட்டுக்கோங்க. பாருங்கண்ணா இப்படி ஸ்டிச்சிங் போடுறேன்னு பாருங்கள். இந்த சைடு அருவில் ஸ்டிச்சிங் போட்டுட்டு அதுக்கப்புறம் வி ஷேப் வந்து ஸ்டிச்சிங் போட்டுட்டு அதுக்கப்புறம் கரெக்டாக அந்த ஓரத்தில் ஸ்டிச்சிங் போட்டுட்டு வி ஷேப் ஸ்டிச்சிங் போட்டுட்டு நம்ம வந்து முடிச்சிடலாம். பாருங்கள், நம்மளோட வி ஷேப் வந்து நம்ம வந்து ஸ்டிச்சிங் போட்டு முடிச்சாச்சு. இனி நம்ம ஐயுக்கு வைக்கிற பக்கம் எப்படி ஸ்டிச்சிங் போடலான்னு பாருங்கள். இது வந்து நம்ம வந்து நல்ல பக்கம் ரைட் சைடு வச்சு தான் நம்ம வந்து ஸ்டிச்சிங் போடணும். கீழ்ப்பக்கம் இந்த மாதிரி மடித்து விட்டுட்டு நல்ல பக்கத்தில் ஒரு 1/4 inch டிஸ்டன்ஸ் விட்டு இந்த மாதிரி நம்ம வந்து ஸ்டிச்சிங் போட்டுக்கலாம். போட்டுட்டு அதை கரெக்டாக இந்த மாதிரி மறிச்சு எடுத்துட்டு இதுக்கு மேலே அந்த கரெக்டாக ஸ்டிச்சிங் பண்ண ஓரத்தில் ஒரு ஸ்டிச்சிங் நம்ம மேலே போட்டு விட்டுடலாம். படிமான தையல் மாதிரி பாருங்கள் ஸ்டிச்சிங் போட்டாச்சு. இனி நம்ம ராங் சைடாக இந்த மாதிரி மடக்கி கரெக்டாக இந்த மாதிரி வர மாதிரி பாருங்கள் மடிச்சுட்டு நம்ம வந்து ஃபுல்லாகவே கரெக்டாக அந்த ஓரத்தில் வர மாதிரி மடிப்பில் வந்து நம்ம வந்து ஸ்டிச்சிங் போட்டு முடிச்சிடலாம். இவ்வளோதான் ஐயுக்கு வைக்கிறதுக்கு, இவ்வளோதான் நம்ம வந்து ஸ்டிச்சிங் போடணும். பாருங்கள், ரெண்டு சைடு நம்ம வந்து இப்போ வந்து ஸ்டிச்சிங் போட்டு முடிச்சாச்சு. ஃப்ரண்ட் பீஸ் வந்து நமக்கு வந்து ரெடி ஆயாச்சு. இனி நாம் ஃப்ரண்ட் பீஸையும்
பேக் பீஸையும் நம்ம இனி வந்து ஜாயின் பண்ணிடலாம், ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணிடலாம். பாருங்கள் கரெக்டாக ரெண்டும் ராங் சைடு வர மாதிரி கரெக்டாக நம்ம வந்து முன் பக்கத்தை வந்து கரெக்டாக அந்த ஷோல்டர் பக்கத்தில் வச்சுட்டு நம்ம வந்து ஜாயின் பண்ணிடலாம். ஒரு கால் இன்ச் அளவு டிஸ்டன்ஸ் விட்டு நம்ம வந்து ஜாயின் பண்ணணும். ரெண்டு தையல் வந்து போட்டுக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு சைடும் நம்ம வந்து ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணிடலாம். ஷோல்டரில் எப்போவுமே நம்ம வந்து ரெண்டு தையல் போட்டுக்கணும். பாருங்க ப்ளவுஸ்க்கு வந்து நம்ம வந்து ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணியாச்சு. இனி நம்ம ப்ளவுஸோட ஸ்லீவ் வந்து நம்ம வந்து ஜாயின் பண்ணலாம், அதாவது கை பீஸ். பாருங்க கரெக்டாக அந்த குளிச்சு வெட்டின பக்கம் வந்து ரெண்டுக்குமே ஃப்ரெண்டில் வர மாதிரி நம்ம வந்து ஹேண்ட் ஸ்லீவை வந்து கரெக்டாக நம்ம ஃபஸ்ட்டே வந்து பார்த்து எடுத்து வச்சுக்கணும். வச்சுட்டு கீழ்ப்பக்கம் இந்த மாதிரி ஒரு கால் இன்ச் அளவுக்கு மடக்கி நம்ம ஸ்டிச்சிங் போட்டு விட்டுடலாம். ரெண்டு ஸ்லீவுக்கும் அதே மாதிரி தான். பாருங்கள் ரெண்டையுமே நான் வந்து ஸ்டிச்சிங் போட்டு முடித்தாச்சு கீழ்ப்பக்கம். இனி நம்ம கை வந்து அட்டாச் பண்ண வேண்டியது தான் ப்ளவுஸ் கூடால. பாருங்கள் ஸ்டிச்சிங் பண்ணும்போது கரெக்டாக அந்த குளிச்சு வெட்டின பக்கம் வந்து ஃப்ரண்ட் பக்கம் ப்ளவுஸோட ஃப்ரண்ட் பக்கம் வர மாதிரி இந்த மாதிரி கரெக்டாக வர மாதிரி தான் நம்ம வந்து ஸ்டிச்சிங் போட போகிறோம். அது மாதிரி அதோட சென்டர் வந்து கரெக்டாக ஷோல்டரில் வர மாதிரி தான் நம்ம வந்து ஸ்டிச்சிங் போடணும். அதனால நான் ஃபஸ்ட்டு சென்டர்லேருந்து ரெண்டு சைடுமே ஸ்டிச்சிங் போடுறேன். பாருங்கள் ஃபஸ்ட்டு சென்டர்லேருந்து ஒரு பக்கம் ஜாயின் பண்ணிவிட்டு அடுத்து சென்டர்லேருந்து இன்னொரு பக்கம் வந்து ஜாயின் பண்ணுறேன். பாருங்கள் அப்போ தான் நம்மளோட கையோட சென்டர் வந்து விலகாமல் இருக்கும். நம்மளோட கையோட சென்டர் வந்து விலகிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து கை வந்து ஸ்டிச் பண்ணி போடும்போது நல்லா இருக்காது, வித்தியாசமாக இருக்கும். அதனால் நீங்கள் வந்து ஸ்லீவோட சென்டரும் ஷோல்டரும் கரெக்டாக ஜாயிண்ட் ஆகிற மாதிரி நீங்கள் வந்து ஸ்டிச்சிங் போடுங்க. ரெண்டு ஸ்டிச்சிங் நம்ம வந்து கைக்கும் போட்டுக்கலாம். பாருங்கள் ரெண்டுமே நான் வந்து ஸ்லீவ் வந்து ஜாயின் பண்ணியாச்சு. பாருங்கள் இனி நாம் நெக்கில் வந்து ஸ்டிச்சிங் போடலாம். அதுக்கு வந்து நம்ம வந்து கிராஸ் பீஸ் வந்து ஜாயின் பண்ணணும். கிராஸ் பீஸ் ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம வந்து நெக்லேயும் நம்ம வந்து ஸ்டிச்சிங் போட்டுடலாம். பாருங்கள் இனி நம்ம கிராஸ் பீஸ் உங்களுக்கு எவ்வளோ லென்த்துக்கு வேணுமோ நீங்கள் அவ்வளோ லென்த்துக்கு கரெக்டாக வந்து ஜாயின் பண்ணிடுங்க. நெக் ஃபுல்லாகவே நம்ம வந்து இந்த மாதிரி கிராஸ் பீஸ் வச்சு தான் நம்ம வந்து ஸ்டிச்சிங் போட போகிறோம் சிம்பிள் ப்ளவுஸ்க்கு. பாருங்கள் கிராஸ் பீஸ் வந்து ஜாயின் பண்ணி முடித்தாச்சு. இனி நம்ம கரெக்டாக இந்த மாதிரி ரெண்டாக மடக்கிட்டு நம்ம இனி ப்ளவுஸில் வச்சு நம்ம வந்து ஸ்டிச்சிங் போட்டுடலாம். பாருங்கள் கெட்ட பக்கம் அதாவது ராங் சைடு உள்ளாடி வர மாதிரி தான் நம்ம வந்து கிராஸ் பீஸை வந்து மடக்கணும். பாருங்கள் மடக்கிட்டு கரெக்டாக அந்த ப்ளவுஸோட நெக்லைனில் இந்த மாதிரி ரெண்டாக மடக்கிட்டு ஒரு கால் இன்ச் டிஸ்டன்ஸ் விட்டு நம்ம ஃபுல்லாகவே ஸ்டிச்சிங் போட்டுடலாம். நெக் ஃபுல்லாகவே நம்ம வந்து ஸ்டிச்சிங் போட்டுடலாம். பாருங்கள் இந்த மாதிரி டபுளாக மடக்கி கரெக்டாக ப்ளவுஸோட நெக்கில் கரெக்டாக வர மாதிரி ஒரு கால் இன்ச் டிஸ்டன்ஸ் விட்டு ஃபுல்லாகவே நம்ம வந்து ஸ்டிச்சிங் போட்டாச்சு. கரெக்டாக அந்த ஓரத்தில் வரும்போது அந்த கிராஸ் பீஸை வந்து மடக்கி விட்டு நம்ம வந்து ஸ்டிச்சிங் போட்டுடணும். பாருங்கள் அப்போ தான் நமக்கு வந்து ஃபினிஷிங் வந்து நல்லாயிருக்கும். தொடங்கும் போதும் முடிக்கும் போதும் கரெக்டாக அந்த கிராஸ் பீஸை மடக்கி விட்டு தான் நம்ம வந்து தையல் போட தொடங்கணும். இனி பாருங்கள் இந்த மாதிரி பிடிச்சிட்டு நம்ம வந்து ஓரத்தில் கரெக்டாக நம்ம ஸ்டிச்சிங் போட்ட கிராஸ் பீஸ்க்கு மேலே அந்த ஓரத்தில் வந்து நம்ம வந்து ஒரு ஸ்டிச்சிங் போட்டுடலாம். நம்ம தச்சிருக்க துணியையும் கிராஸ் பீஸையும் சேர்த்து படிமான தையல் போடுற மாதிரி கரெக்டாக
கிராஸ் பீஸோட ஓரத்தில் இந்த மாதிரி ஒரு ஸ்டிச்சிங் போட்டு விட்டுடலாம். அப்போ தான் நமக்கு வந்து மடக்கி ஹெம்மிங் பண்ணும்போது நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி மடக்கிட்டு நம்ம இனி ஹெம்மிங் பண்ணிட்டோம் அப்படின்னா நெக் வந்து பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். நம்ம இனி ப்ளவுஸோட பின்பக்கம் வந்து கீழ்ப்பக்கம் மடித்து நம்ம வந்து தைக்க போகிறோம். பாருங்கள், அதுக்கு எப்படி நம்ம மார்க் பண்ணணும்னா கரெக்டாக அந்த கைக்குழி அளவை பிடிச்சிட்டு நம்ம ரெண்டு சைடும் வந்து மார்க் பண்ணணும். பாருங்கள், இந்த கைக்குழி அளவை கரெக்டாக பிடிச்சிட்டு, பாருங்கள் இந்த கைக்குழி அளவை கரெக்டாக பிடிச்சிட்டு இந்த பட்டியோட கீழ்ப்பக்கம் வந்து நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். பாருங்கள், இதுதான் நம்மளோட ப்ளவுஸோட பின்பக்க உயர அளவு. இதுதான் நம்மளோட ப்ளவுஸோட பின்பக்க உயர அளவு. இந்த அளவுக்கு நம்ம வந்து மடித்து வந்து தைக்க போகிறோம். இந்த மாதிரி மடக்கி அந்த அளவுக்கு கரெக்டாக வர மாதிரி மடக்கி விட்டுட்டு எக்ஸ்ட்ரா கிளாத்தை வந்து நம்ம வந்து மடக்கி வந்து தைக்க போகிறோம். பாருங்கள், பின்பக்கம் இந்த மாதிரி ஒரு 1/4 inch அளவு மடக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் எவ்வளோ அளவு மார்க் பண்ணியிருக்கோமோ அந்த அளவுக்கு நீட்டி விட்டுட்டு நம்ம இந்த மாதிரி ஒரு ஸ்டிச்சிங் போட்டு முடிச்சிடலாம். இதுதான் நம்மளோட பின்பக்க உயரத்தோட அளவு. பாருங்கள், இனி நாம் பின்பக்கமும் டாட் பிடிக்கணும். கரெக்டாக அந்த ஷோல்டரோட சென்டர் பக்கம் கரெக்டாக வர மாதிரி நம்ம வந்து டாட் பிடிச்சிடலாம். பாருங்க எவ்வளோ இருக்குன்னு பாருங்க, 4 inch ஹைட் இருக்கு. 1/2 inch அளவுக்கு நம்ம வந்து டாட் பிடிக்கணும். 4.5 inch ஹைட்டை மார்க் பண்ணிட்டு 1/2 inch மார்க் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அதோட ஆப்போசிட் சைடும் ஷோல்டரை கரெக்டாக மடக்கிட்டு பாருங்க 4.5 inch 1/2 inch நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணியாச்சு. இனி நம்ம கரெக்டாக பின்பக்க டாட்டையும் நம்ம வந்து கரெக்டாக பிடிச்சு விட்டுடலாம். பாருங்க, பின்பக்கமாக நம்ம வந்து ஃபுல்லாகவே நம்ம வந்து ஸ்டிச்சிங் போட்டு முடித்தாச்சு. ஃப்ரண்ட் பக்கமோ நம்மளோட பின்பக்கமோ நமக்கு வந்து கரெக்டாக ஃபினிஷிங் வந்து முடித்தாச்சு. இனி நம்ம கையளவு வந்து மார்க் பண்ணலாம். கையளவு வந்து 1 inch அளவுக்கு நம்ம வந்து மடக்கி விட்டுட்டு நம்ம வந்து ஸ்டிச்சிங் பண்ண போகிறோம். பாருங்கள், 1 inch அளவுக்கு இந்த மாதிரி மடக்கி விட்டுட்டு கரெக்டாக அந்த அம்கோல் சைஸ் எல்லாம் கரெக்டாக ஜாயிண்ட் ஆகிற மாதிரி இந்த மாதிரி பின் யூஸ் பண்ணி நம்ம கரெக்டாக வச்சுட்டு நம்ம வந்து ஓரத்தில் வந்து ஒரு ஸ்டிச்சிங் போட்டு விட்டுடலாம். இனி நம்ம ஆம்கோல் சைஸையும் கரெக்டாக வந்து நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். பாருங்கள், நம்ம அளவு ப்ளவுஸ் வச்சு ஆம்கோல் அளவை நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். இதுதான் அளவு ப்ளவுஸ் வச்சு நம்ம வந்து மார்க் பண்ணுறது. பாருங்கள், அளவு ப்ளவுஸ் வச்சு மார்க் பண்ணதை விட நம்ம ஃபஸ்ட்டு வந்து எல்லாம் கரெக்டாக ஜாயிண்ட் ஆகிற மாதிரி இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு ஸ்டிச்சிங் போட்டு விட்டுடலாம் ப்ளவுஸில். பாருங்கள், அதுக்கப்புறம் நம்ம அளவு எடுத்து கரெக்டாக நம்ம ஸ்டிச்சிங் பண்ணோம் அப்படின்னா நம்ம ப்ளவுஸோட அளவு கரெக்டாக கிடைக்கும். பாருங்கள், இன்னொரு பக்கமும் அதே மாதிரி கரெக்டாக 1 inch அளவுக்கு ஸ்லீவை மடக்கி விட்டுட்டு நம்ம இந்த மாதிரி ப்ளவுஸ் ஃபுல்லாகவே ஜாயின் பண்ணி விட்டுடலாம். பாருங்க, இனி நாம் கீழ்ப்பக்க சுற்றளவு, ப்ளவுஸோட சுற்றளவு வந்து கீழ்ப்பக்கம் வந்து எவ்வளோ வேணும் அப்படின்ட்டு நம்ம இந்த மாதிரி ப்ளவுஸ் வச்சு அளந்துக்கலாம். நம்ம ஸ்டிச் பண்ண ப்ளவுஸில் இவ்வளோ அளவு லென்த் வந்து அதிகமாக இருக்குது, அதை வந்து இந்த மாதிரி நம்ம ரெண்டாக மடக்கிட்டு நம்ம வந்து அளந்து எடுத்துக்கலாம். பாருங்க, 2.5 inch இருக்குது. 2.5 inch பாதியாக மடித்து நம்ம எவ்வளோ அளவு இருக்கோ
அந்த அளவை வந்து நம்ம வந்து மார்க் பண்ணிவிட்டு நம்ம வந்து கரெக்டான அளவுக்கு நம்ம வந்து ஸ்டிச்சிங் போட ஆரம்பிக்கலாம். பாருங்க, 1.5 இன்ச்சுக்கும் கொஞ்சம் கூடுதலாக இருக்கு. இனி நம்ம கரெக்டாக மார்க் பண்ணி வச்சிருக்க ஆம்கோல், ஸ்லீவ், கை அளவு எல்லாத்தையுமே கரெக்டாக இனி நம்ம ஜாயின் பண்ணி விட்டுடலாம். பாருங்க, பாருங்க, இதான் நம்ம வந்து பிளவுஸோட அளவு வந்து நம்ம வந்து மார்க் பண்ணுறது. இதே மாதிரி ரெண்டு பக்கமும் நம்ம வந்து ஸ்டிச்சிங் போட்டுடலாம். பாருங்க, ஸ்டிச்சிங் போட்டு முடிச்சாச்சு. பிளவுஸ் ஸ்டிச்சிங் ஃபுல்லாகவே இவ்வளவு தான். பாருங்க, பிளவுஸ் ஸ்டிச்சிங் பண்ணுறது ரொம்பவே ஈஸி. இனி நம்ம ஹேண்ட்லேயும், அதாவது ஸ்லீவ்லேயும் நெக்லேயும் நம்ம வந்து ஹெம்மிங் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட ஹெம்மிங் பார்ட் வந்து ஃபினிஷ் ஆகிடும். அதுக்கப்புறம் ஃப்ரெண்டில் வந்து நம்ம வந்து ஹையூக்கு நம்ம வந்து ஹூக் வந்து ஸ்டிச் பண்ணிட்டோம் அப்படின்னா ஃப்ரெண்ட் பார்ட்டும் நமக்கு வந்து ஃபினிஷ் ஆகிரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.